மாஸ்டர் ஷெஃப் தமிழில். என்ன மணிகண்டா ஸ்டார் ஆயிட்டன் கேள்விப்பட்டேன். பட்டாசுலாம் வெடிச்சு பயங்கரமா. இல்ல இல்ல நான் நீங்க ஏப்ரல் நீயே காசு குத்து பண்ணிருப்பா டேய். பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் ஷெஃப் தமிழ் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 உங்கள் சன் டிவி. இல்லம்மா இவளுக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமா? அதான் கும்பகோணத்துல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து கடத்திருக்காங்க. கடத்துற அளவுக்குனா ஒண்ணே எதையாவது திருடிட்டு வந்திருக்கணும், இல்ல திருட வந்திருக்கணும். இங்க திருடவா? என்னம்மா சொல்றீங்க? ஆமா பிரகதி, இந்த கடத்தல் சண்டை காப்பாத்துறது இதெல்லாம் வெறும் நாடகமா தான் இருக்கணும். நாடகமா? ஆமாண்டி, நமக்கு பக்கத்திலேயே பணத்தை போட்டுட்டு இது உங்க பணமா பாருங்கன்னு சொல்லி நம்ம கவனத்தை திசை திருப்பிட்டு நம்ம கையில இருக்கிற பணத்தை திருடி அடிச்சுட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும் போலடி. கடத்திட்டு போற மாதிரி போய் தப்பிக்கிற மாதிரி தப்பிச்சு அடைக்கலம் வர மாதிரி வந்து ஆள் அசந்த நேரமா பார்த்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போற கும்பலா கூட இருக்கலாம்ல. அதான் இவ யாரு என்னன்னு சொல்லாம அப்செட்டா இருக்கிற மாதிரி அமைதியாவே இருக்காளோ. ஆமா ஆமா, அப்படியும் இருக்கலாம். இல்லனா அஞ்சலி இவ்ளோ சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ற திட்டமா கூட இருக்கலாம். ஐயோ என்னங்க நீங்க, என்ன நம்ம பேசுறீங்க? நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அஞ்சலி அந்த மாதிரி கிடையாது. ஓ, அப்ப நீ யாரு? உன் உண்மையான ஊர் எது? வா எங்க வீட்டுல தங்கலான்னு சொன்னா யார் கூப்பிட்டாலும் அவங்களோட நீ போயிடுவியா? அஞ்சலிய பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்தா லம்பா அடிச்சுட்டு போலான்னு திட்டம் போட்டிருப்பா இவ. அப்படிதானே? சொல்லுடி, என்ன திட்டத்தோட இங்க வந்திருக்க? நான் எந்த எண்ணத்தோடையும் வரல. நான் இங்க வருவேன்னு எனக்கே தெரியாது. அஞ்சலிதான் என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து இங்க தங்க சொல்லிருக்கா. குடும்பம் தெரியுமா? அஞ்சலியே இந்த கேட்டு வாசல்ல நிக்க வேண்டியவ, எப்படியோ தப்பிச்சு ராஜா மாமாவ திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. இப்ப அவளை வச்சு நீ உள்ள வந்துடலான்னு பாக்குறியா? இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் உரைக்காது. வா பிரகதி போலாம். என்ன ரெண்டு பேரும் இங்க இருந்து வரீங்க? புதுசா வந்திருக்கிற பொண்ணு சாப்பிட்டாளான்னு கேட்டுட்டு வரோமா? பாவம், எப்ப சாப்பிட்டாலும் தெரியல. நல்ல காரியம் பண்ணீங்க, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு போய் கொடுங்க. சரிம்மா, அதான் குடுக்க போறேன். போ. கூட்டிட்டு வந்து என் அம்மா வீட்டுல விட்டுட்டு நீங்க பாட்டு போனா எப்படி? என்ன கூட வாழ பிடிக்கலனா என்ன வெட்டி விட்டுட்டு சொத்து பிரிச்சு கொடு, மாசம் மாசம் ஜீவனாம்சம் கூடு. இப்படி கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறது எந்த விதத்துல நியாயம்? என் கூட
அம்மா அப்பா தங்கச்சி தோ இந்த தடிய எதுக்கு எல்லாரையும் என்கிட்ட விட்டுட்டு போற அவங்கள கூட்டிட்டு போ என்னால அவங்களுக்குலாம் தண்டை சொர் போட முடியாது ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில இவங்க இப்படி பேசுறாங்க ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் தலையில அடிபட்டு இருக்குல்ல அதான் கொஞ்சம் கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காங்க யாருக்கு கிறுக்கு உனக்கு கிறுக்கு உன் அம்மாவுக்கு கிறுக்கு தோ அந்த மீசக்காரனுக்கு கிறுக்கு என் பேரு வாகை குளம் வானமாதேவி என் பேரு பூமாதேவி பூமாதேவியா ஆமா நீ மட்டும் வானத்துக்கு தேவியா இருக்கலாம் நான் மட்டும் பூமிக்கு தேவியா இருக்க கூடாதா டாக்டர் என்ன என்ன இவ இப்படி பேசுறா ஒண்ணு இல்ல மேடம் இவங்க அதிர்ச்சியில தான் இப்படி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா இது அதிர்ச்சி மாதிரி எல்லாம் தெரியல இவ மொத்தமா கழண்டு போன மாதிரி தான் பேசிட்டு இருக்கா உங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருந்தா நாளைக்கு வேணா ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தறலாம் எது எடுத்து பார்த்தாலும் உங்க எல்லாருக்கும் பைத்தியம் தான் அது கன்ஃபார்ம் டாக்டர் இவள வெளியில எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது இங்கே இவளுக்கு என்ன ட்ரீட்மென்ட் பண்ண முடியுமோ அத பண்ணுங்க அம்மா அதுக்கு நாட்டு வைத்தியம் தான் சரியா இருக்கும் கசாயம் கொடுத்தா நாளே நாள்ல நாள்பட்ட பைத்தியம் கூட தெளிஞ்சு போயிருமா அதுக்கு எந்த அவசியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது இன்னும் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் சரிங்க டாக்டர் நீங்க போங்க ஏதாவது அவசரம்னா நான் போன் பண்ணி கூப்பிடுறேன் ஓகே மேடம் அப்ப நீங்க எல்லாரும் இங்க தான் இருப்பீங்களா சரி வாங்க நம்ம போலாம் ஏய் இருங்க இருங்க இவங்க எல்லாருக்கும் விஷத்தை வச்சு கொன்னுட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இவங்க மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கல விடுங்க முதல்ல கை விடுங்க போய் உட்கார்ந்து திட்டம் போடலாம் கை விடு வா கை விடு அவளை கூட்டிட்டு உள்ள போ உள்ள விடு வந்து போ வா அடியா விடுடா உள்ள கூட்டி போங்க சார் என்ன போ கை புள்ள வாங்க டாக்டர் நீங்க போங்க விடுடா ஓ டேய் உன்னதான் அம்மா இப்படி மர காண்டவளை வச்சுக்கிட்டு நம்ம என்னமா பண்ண போறோம் வேற வழி இல்ல நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு துருப்பு சீட்டு இவதான் இவளை அவ்வளவு சீக்கிரத்துல விட முடியாதுங்க கைப்புல நாட்டு வைத்தியரை உடனே புறப்பட்டு வர சொல்லு சரிம்மா ஓ அப்ப நீ யாரு உன் உண்மையான ஊர் எது வா எங்க வீட்டுல தங்கலான்னு சொன்னா யார் கூப்பிட்டாலும் அவங்களோட நீ போயிடுவியா மரியாதையா இங்கிருந்து போயிடு இல்லனா ஊ மரியாதையோட அஞ்சலி மரியாதையும் சேர்ந்து போயிடும் நம்ம கவனத்தை திசை திருப்பிட்டு நம்ம கையில இருக்கிற பணத்தை திருடி அடிச்சுட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் போலடி